ஆன்லைன் விளையாட்டுகள், சூதாட்ட விடுதிகள், குதிரை பந்தயம் ஆகியவற்றிற்கான வரி விகிதத்தை ஜூலை 15ஆம் தேதிக்குள் மறுபரிசீலனை செய்யுமாறு அமைச்சர்கள் குழுவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இரண்டு நாள் நடைபெற்ற 47ஆவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜிஎஸ்டி இழப்பீட்டை மேலும் சில ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என்று பல மாநிலங்கள் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். எனினும் அதுபற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி வரி இழப்பீடு வழங்குவது ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் நேற்று பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையவழி விளையாட்டு, சூதாட்ட விடுதிகள், குதிரை பந்தயம், லாட்டரி சீட்டு ஆகியவற்றிற்கு 28% ஜிஎஸ்டி வரி உயர்வு தொடர்பான முடிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த வரி விதிப்பை ஜூலை 15ஆம் தேதிக்குள் பரிசீலித்து அறிக்கை சமர்ப்பிக்க அமைச்சரவை குழுவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். பல்வேறு பொருட்களுக்கான வரி உயர்விற்கு வகை செய்யும் அமைச்சரவை குழுவின் பரிந்துரை ஏற்கப்பட்டதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். Inversion, exemptions that was taken up. The rate rationalization aspect of it, which is the third point of that GOM, has not yet been taken up. And for that, the GOM has been given an extension of time. So that is about that GOM. The second GOM related to the betting, gambling, casinos, horse trading, horse racing, and lottery. So they have gone into details. அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தாா்.